ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ்னு தமிழ். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிறது இல்லை. இது நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கும், சில பேருக்கு அது தெரியாத விஷயமா இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அந்த பலாப்பழம் வந்து எப்படி கட் பண்ணுறது, இருந்து எப்படி வெட்டுறது அப்படின்னு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நாங்கள் எப்படி செய்வோமோ அந்த மெத்தடை தான் இப்போ சொல்லித்தரப்போகிறோம். அது நிறைய பேருக்கு பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவு பார்க்கலாம். எங்களுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஒரு பெரிய பலாக்காய், இது வந்து பழம் இல்லை, பழமாக இருந்தாலும் காயாக இருந்தாலும் இதே மெத்தடில் தான் கட் பண்ணணும். நான் வந்து இப்போ காய் தான் எடுத்திருக்கோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து நான் வந்து தேங்காய் தான் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய்னாங்க அதோட வாசனை வரும், அதனால் தேங்காய்னா இல்லைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த இது வந்து ஒட்டாமல் இருக்கும். கையிலையும் அந்த கத்திலையும் வந்து தடவிக்கோங்க. நான் வந்து அருவாவில் இந்த சேச்சி வந்து கட் பண்ணுறாங்க. நான் வந்து அருவாவிலையும் கட் பண்ணுவேன். என்னோடய மீன் விட்டுற அந்த அருவாமனை பார்த்துருப்பீங்களா, அதுலேயும் வந்து கட் பண்ணுவேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரெண்டு அருவாவில் தான் கட் பண்ணணும். அந்த மாதிரி அப்படி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி கீரையும் எடுக்கலாம், இல்லைனா ஒரு மேலே ஒரு கொஞ்சம் ஒரு கல் மேலே வச்சு அந்த லேசாக கொஞ்சம் செரித்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு வெட்டி வெட்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம். அது இன்னொரு முறை வந்து நான் செய்யும்போது காட்டுறேன். நல்ல சுத்தமான தேங்காய் நாரை வச்சு இந்த மாதிரி அந்த பால் வரும் இல்லையா, அதெல்லாத்தையும் எடுத்துருங்க. ஒன்றுமையில் ரெண்டு பீஸாக அப்படியே வெட்டியிருக்கோம், அவ்வளோதான் இப்போ செஞ்சுருக்குது. நல்லாவே பெரிய காய்ங்க இது. இதில் வந்து இப்போ பாதி தான் உங்களுக்கு நான் வெட்டி காட்ட போகிறேன். ஏன்னா பாதி வந்து நாங்கள் வந்து கறி செய்கிறதுக்கும் பாதி சிப்ஸு செய்கிறதுக்கும் அந்த ரெண்டு பதியுமே அடுத்தடுத்து நான் போடுறேன். இப்போ வந்து இது திரும்பியும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டாக அந்த மாதிரி கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதையும் திரும்பி வந்து ரெண்டாக கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் நான் அந்த பதிவு நாங்கள் எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டேன். நடுவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேண்டாத அந்த பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த தனித்தனி சுவையாக இருக்கும், அப்போ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு. அது எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் நம்ம அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா டக் டக்னு எல்லாத்தையும் வந்து நம்ம ஈஸியாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த மாதிரி எடுக்கிறோம். சும்மா சாதாரணமாக இந்த மாதிரி கையை வச்சு எடுக்கிறத விட அதை நான் சொல்கிறேன். இப்போ நான் சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக இது மாதிரி எடுக்கிறேன். இப்போ இது மாதிரி சும்மா எடுக்கிறத விட நம்ம அந்த பலாக்காயோ இல்லை பழப்பழத்தையோ எடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டு சைடும் பிடிச்சிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், ரெண்டு சைடும் பிடிச்சி இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நான் காட்டியிருக்கேன் இல்லையா, இது மாதிரி ரெண்டு சைடை வந்து லேசாக புஷ் பண்ணி இப்படி கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா அந்த சுளையெல்லாம் மேலே அப்படியே வந்து நிற்கும். நம்ம அழகாகவே கையை வச்சு எடுத்துடலாம், சூப்பராக ஈஸியாக எடுத்துட முடியுங்க. இது காயே இவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியும், பழம் இதை விட ரொம்ப ஈஸியாக வரும். அப்படி எடுக்க முடியலையா மட்டும் நீங்கள் வந்து லேசாக அந்த கத்தியை வச்சு அந்த இடத்துல லேசாக அடிபாகத்தில் இப்படி பண்ணிங்கனாலே அழகாக வந்துடும். இது கையாலே எடுத்துடலாம். வந்து கட் பண்ணி முடித்த உடனே அடுத்து செய்ய வேண்டிய வேலை, நம்ம கட் பண்ண அந்த கத்தி அருவாள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லேசாக வந்து நெருப்பில் காட்டிட்டு நல்லா கனமான துணி, நம்ம கையில் எதுவும் பற்றக்கூடாது, அது இல்லைன்னா ரொம்ப சுற்றும். கனமான துணியை வச்சு அப்படியே ரெண்டு பக்கம் ப்ரெஸ் பண்ணி அப்படியே லேசாக இழுத்து விட்டிங்கன்னா அந்த அதில் உள்ள ஒட்டி இருக்கிற பால் எல்லாமே க்ளீன் ஆயிரும், கத்தியும் சூப்பராகிரும். இந்த பதிவு அவ்வளோதாங்க. இந்த பலாக்காய் நம்ம இப்போ எடுத்தது வந்து பழம் இல்லை காய் தான். அந்த காயை வச்சு நான் வந்து சிப்ஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஒரு கறி மாதிரி பண்ணுவோம், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கேரளாவில் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஃபேமஸ்ஸு, அதுவும் நம்ம பார்க்கலாம். புழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன், நிறைய டைப்பில் செய்யலாம். அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.